ஜெர்மனியில் பணியாற்ற காத்திருப்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஜெர்மன் ஒரு முக்கியமான தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் வயதான மக்கள் தொகையுடன் போராடுவதாக புதிய கணிப்புகள் தெரிவித்துள்ளன. 2035 ஆண்டுக்குள் 7 மில்லியன் திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறை எதிர்கொள்ள நேரிடும் என கணிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்சமயம் 7 லட்சம் வெற்றிடாமல் நிரப்பப்படாமல் இருப்பதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி திறன் 1980 2% இருந்து தற்போது 0.7% குறைந்துள்ளது. இந்த சிக்கலை தீர்க்க நாடு தவறினால் அது மேலும் 0.5% குறையும் என்று ஜெர்மன் பொருளாதார அமைச்சர் ராபர்ட் ஹாபெக் கூறினார். இந்த விரிவடையும் இடைவெளியை குறைப்பதில் குடியேற்றத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்திய மாணவர் மக்களை ஜெர்மன் பணியாளர்களில் ஈடுபடுத்துவது தீர்வின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின்படி ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் சுமார் 43,000 இந்திய மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். ஜெர்மன் கல்வி பரிவர்த்தனை சேவையின் செய்தி தொடர்பாளர் மைக்கேல் ஃபிளிக்கின் கூற்றுப்படி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களில் 14% சர்வதேச மாணவர்கள் உள்ளனர். சர்வதேச மாணவர்கள் பெரும்பாலும் சிறந்த புலம்பெயர்ந்தோர் என்று அழைக்கப்படுபவர்கள், ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே ஜெர்மனியில் வாழ்ந்து மொழியை கற்றுக்கொண்டனர். அதே நேரத்தில் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வது ஜெர்மன் பல்கலைக்கழக அமைப்பில் ஒருவரின் வழியை கண்டறிவது சுதந்திரத்தை நோக்கி மிகவும் உதவுகிறது மற்றும் தொழிலாளர் சந்திக்கு மாறுவது சர்வதேச மாணவர்களுக்கு குறிப்பிட்ட சவால்களை முன்வைக்கிறது என்று அவர் கூறினார்.